குரு வாழ்க, குருவே சரணம், குலதெய்வம் போற்றி, கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி, குருநாதர் தங்கபாண்டிய ஐயாவின் பொற்பாதம் பணிந்து, அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட பதிவு மதம் மாறிய திருமணம். மதம் மாறிய திருமணம் ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக சமுதாயம் மதம் அப்படின்னு சொன்னாவே ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி, ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதிகளும் சமுதாயத்தையும் மதத்தையும் நிர்வாகிக்கக்கூடிய ஸ்தானங்களாகும். இந்த ஸ்தானாதிபதிகள் பலம் குறைந்து, அதோட குருவும் பலம் குறைந்து, நீசம் அஸ்தங்கம் வக்கரம் திரிசூனியம் அடைந்து ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் தொடர்பு கொள்ளும் பொழுது மதமாற்ற சிந்தனை ஏற்படுகிறது. மதமாறிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இருக்குது. அதோட குருவும் சுக்கரனும் பலம் குறைந்தாலும் கலப்பு திருமணம் ஏற்பதற்கான வாய்ப்பு அதிகம். குரு சுக்கரன் பலம் குறைவதும் கலப்பு திருமணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். குருவும் சுக்கரனும் பலம் குறைந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில், கலப்பு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் மூத்த சகோதரன் இருக்கும்போதே இளைய சகோதரனுக்கு திருமணம் நடக்கும். அது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கடுத்து சுக்கரன் இருந்து மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துலையோ, மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையோ, மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலையோ, 3-7, 3-9, 3-11 சம்பந்தப்படும் பொழுது இளைய சகோதரன் இருக்க, அதாவது சாரி மூத்த சகோதரன் இருக்க இளைய சகோதரருக்கு திருமணமாகும். இதுக்கு செவ்வாசனியும் ஒரு வகையில் தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இரண்டாம் இடத்திற்கு பாதகாதிபதி திதிசூனி அதிபதி தொடர்பு கொள்வது, அதாவது ரெண்டாம் இடத்துல பாதகாதிபதியும் திதிசூனி அதிபதியும் இருக்கிறது, அதே மாதிரி பார்க்கிறது. அப்படி இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சமுதாயம் மாறிய திருமணங்கள் நடக்குது, லவ் மேரேஜ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வாங்க, நிறைய ஜோதிட பதிவுகள் வந்துட்டுருக்குது, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஜோதிட சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருக்குது, ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடர் ஏஎல் குணா, அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், ஈரோடு. வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே.